மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய என்ஆர்சி, என்பிஆர், சிஏஏ போன்ற சட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை இந்திய நாட்டை விட்டு அடித்து விரட்ட வேண்டும், இந்தியாவிலே அவர்களை அகதிகளாக குடியுரிமை அற்றவர்களால் ஆக்க வேண்டும் என்று சொல்லி பல சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக இந்த ஒரே நாளிலே இன்றைய தினம் தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 500 இடங்களுக்கு மேலாக இந்த தர்ணா போராட்டம் என்பது அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக காஞ்சி கிழக்கு மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தர்ணாவிலே இந்திய விடுதலை போரும் அதிலே முஸ்லீம்களுடைய பங்கும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டை ஏராளமான நபர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அப்படி ஆட்சி செய்யக்கூடிய அந்த நேரத்திலே இந்தியாவின் விடுதலை போரிலே ஏராள நபர்கள் ஆண்டிருந்தாலும் அதிலே பல நபர்களுடைய வரலாறுகள் நம்முடைய பாடத்திட்டங்களிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பல நபர்களுடைய வரலாறுகளை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். பல அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுவதை நாம் கேட்டிருப்போம். ஆனால் அந்த வரலாறுகளிலே ஏராளமான இடங்களில் ஒரு சமுதாயத்தினுடைய வரலாறு மறைக்கப்படுகிறது என்று சொன்னால் அது இந்த முஸ்லீம்களுடைய வரலாறு. முஸ்லீம்கள் இந்திய நாட்டிற்காக எந்த விதமான உதவியும் செய்யவில்லை. இந்த தலைப்பை சொல்லும் பொழுதே பல நபர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னது, இந்தியாவின் விடுதலையில் முஸ்லீம்களின் பங்கா? சுத்தி இருக்கக்கூடிய பல மாற்று மத சகோதரர்களுடைய மனதில் எழக்கூடிய கேள்வி, இந்தியாவின் சுதந்திரத்தில் முஸ்லீம்களுடைய பங்கு எப்படி இருக்கும்? முஸ்லீம்கள் என்றால் யார்? அவர்கள் பாகிஸ்தானிலே இருந்து தப்பித்து ஓடி இந்தியாவிற்கு அடைக்கலத்திற்கு வந்தவர்கள் தானே என்றுதான் இன்றைக்கும் மாற்று மதத்தினரில் அதிகமான நபர்களுடைய எண்ணங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மையிலே இந்தியா ஆங்கிலேயர்களிடத்தில் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களிடத்தில் இருந்து இந்தியாவை பாதுகாத்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மூத்த குடி நம்முடைய முஸ்லீம் குடி. ஆனால் இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் நடைபெற்ற போராட்டங்களிலே, நடைபெற்ற சுதந்திரத்திலே முதல் இந்திய சுதந்திர போர் எது என்பதிலே ஏராளமான மாற்று கருத்துகள் இருக்கிறது. பல ஆட்சி தலைவர்களுக்கு கூட தெரியவில்லை, பல பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு கூட தெரியவில்லை இந்தியாவில் நடைபெற்ற முதல் சுதந்திர போர் எது என்பதிலே. எதனால் இந்த குழப்பம்? இந்தியாவை பல நபர்கள் ஆண்டு இருக்கிறார்கள், பல போராட்டங்களை சந்தித்திருக்கிறது, ஆனால் அதிலே நடைபெற்ற முதல் சுதந்திர போர் எது என்பது தெரியவில்லை. எதற்காக நடைபெற ஒரு போராட்டம் ஒரு நாட்டிற்காக ஒரு விடுதலைக்காக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டிற்கு என்று ஒரு தனி கொடி இருக்க வேண்டும், அந்த நாட்டிற்கு என்று போராட்ட வீரர்கள் இருக்க வேண்டும், அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கம் இருக்க வேண்டும். ஆனால் இந்தியாவின் சுதந்திர குடியரசு என்பது 1950 தான் இந்தியா என்ற ஒரு நாடே உருவாக்கப்பட்டது. அதிலே ஆட்சியாளர்கள் அமர்க்கப்பட்டார்கள், சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டது. இப்படி 1950 தான் இந்தியா என்ற நாடே உருவானது என்று சொன்னால் அதற்கு முன்பு நடைபெற்ற எல்லா போராட்டங்களும் எந்த நாட்டிற்காக நடைபெற்ற போராட்டம் என்று சொல்வதில் பல குழப்பங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கு பேச்சு வழக்கில் சொல்வார்கள், காஷ்மீரின் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்துமே இந்தியாவிற்கு உட்பட்ட பகுதி என்று. ஆனால் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் நடைபெறக்கூடிய நேரத்திலே காஷ்மீர் என்ற மாநிலம் இந்தியாவோடு இணைந்திருக்கவில்லை. அது ஒரு தனி யூனியன் பிரதேசமாக மன்னர்களுடைய ஆட்சி இடத்திலே இருந்தது காஷ்மீர் என்று. ஆனால் இன்றைக்கு சில அநியாயக்கார ஆட்சியாளர்களால் அந்த காஷ்மீர் என்ற பகுதியும் இந்தியாவிலே இணைக்கப்பட்டிருக்கிறது வற்புறுத்தலின் பெயரில். இப்படி இருக்க எதைதான் நாம் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்று சொல்ல வேண்டும் என்றால் எல்லா நபர்களும் எதை ஏற்றிருக்கிறார்களோ, எல்லா நபர்களும் எதை குறிப்பிடுகிறார்களோ அதே இதை நாமும் குறிப்பிடுவோம். என்னவென்று சொன்னால் 1857 அரசினுடைய சிப்பாய்களாக இருக்கக்கூடிய அரசு சிப்பாய்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்திய முதல் அந்த போர் தான் இந்தியாவிலே சிப்பாய் கழக போர் என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறது. அந்த போராட்டத்திலே நடைபெற்ற விஷயம் என்ன? ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆங்கிலேயருடைய வீரர்களே போராடுவதற்கான காரணம் என்ன? அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் ஆங்கிலேயர்களின் மீது அதிகமான கோபத்திலும் கடும் தொல்லையிலும் ஆளாக்கப்பட்டிருந்தார்கள் இந்திய சிப்பாய் வீரர்கள். இதனால் அந்த ஆங்கிலேயர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்க விடமாட்டாங்க, குடும்பத்தோடு நேரம் செலவு செய்வதற்கு நமக்கு அனுமதி தரமாட்டாங்க, எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் நம்மை கட்டுப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே அவர்களின் மீது
நாம் படையெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோபம் ஆங்கிலேய வீரர்களிடத்தில் இருந்தது. அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இங்கிலாந்து என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து, என்ஃபீல்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பேலஸில் இருந்து 1856 இந்தியாவிற்கு ஒரு புது விதமான துப்பாக்கிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. பல ஆயுதங்கள் இருந்தாலும் புது வகையான துப்பாக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வழங்கப்பட்டது எதிரிகளை வீழ்த்துவதற்காக. அந்த துப்பாக்கி தான் முதல் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு மூல காரணமாக இருந்தது. எதனால் அந்த துப்பாக்கியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த துப்பாக்கிக்குள் ஒரு புல்லட்டை நாம் போட வேண்டும் என்று சொன்னால், அது எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால், அந்த புல்லட்டனுடைய முனி பகுதியை நாம் நம்முடைய வாயால் கடித்து இழுக்க வேண்டும். இழுத்ததற்கு பிறகுதான் துப்பாக்கியில் போட்டு அதை வைத்து எதிரிகளை வீழ்த்த முடியும். அந்த துப்பாக்கி அந்த புல்லட்டில இருந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால், பல நபர்கள் பேசிக் கொண்டார்கள், இந்த துப்பாக்கி புல்லட்டில் இருக்கக்கூடியது என்னவென்று சொன்னால் மாட்டினுடைய கொழுப்பு. ஒரு கொழுப்பு பொருளை சேர்த்தாதான் அந்த புல்லட்டை வேகமா எதிரிகள் வீச்சுக்கிட்டு போவோம் என்பதற்காக அந்த புல்லட்டில மாட்டின் கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரம் அந்த சிப்பாய்கள் மத்தியில் எழுந்தது. எதனால் அப்படி சொன்னார்கள், அந்த மாட்டினுடைய கொழுப்பு அங்கு இருந்த எல்லா இந்து மத இந்து சிப்பாய்கள் எல்லா நபர்களும் முடிவெடுத்தார்கள், மாட்டினுடைய கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறதா, அப்படி என்றால் அந்த புல்லட்டை நாங்கள் எங்களுடைய வாய்களால் எடுக்க மாட்டோம், வாயால் கடிக்க மாட்டோம். என்ன காரணம் தெரியுமா, இந்துக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் மாடை எங்களுடைய கடவுள்களாக நாங்கள் நினைக்கிறோம், கோமாதா என்று மாட்டை போற்றுகிறோம். அப்படிப்பட்ட மாட்டினுடைய கொழுப்பை நாங்கள் எங்களுடைய வாய்களால் கடிக்க மாட்டோம் என்று சொல்லி இந்து சிப்பாய்கள் போராட்டத்திலிருந்து அந்த துப்பாக்கியை பயன்படுத்துவதிலிருந்து விலகினார்கள். அதே போல இன்னும் ஒரு சில பேர் பேசிக் கொண்டார்கள், அந்த புல்லட்டிலே கலக்கப்பட்டு இருக்கக்கூடியது பன்றியினுடைய கொழுப்பு. உடனே முஸ்லிம் சிப்பாய்கள் அனைவருமே, பன்றியினுடைய கொழுப்பா, அப்படி என்றால் நாங்கள் அதை வாயிலே வைக்க மாட்டோம். காரணம், முஸ்லிம்களுக்கு பன்றி என்பது தங்களுடைய மதத்தின் பெயரால் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது, ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பன்றியினுடைய கொழுப்பை நாங்கள் எங்கள் வாயை வைக்க மாட்டோம் என்று சொல்லி முஸ்லிம் சிப்பாய்கள் துப்பாக்கியை தொட மறுத்தார்கள். ஏற்கனவே ஆங்கிலேயர் மீது கோபம் கொண்டிருந்த சிப்பாய்கள், தற்பொழுது ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறது, யாரெல்லாம் துப்பாக்கியை தொட மறுக்கிறீர்களோ, ஆங்கிலேயர்களுக்கு அடிமை சேவகம் செய்ய மறுக்கிறீர்களோ, உங்கள் எல்லா நபர்களையும் நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 85 சிப்பாய் வீரர்களை ஆங்கிலேய அரசாங்கம் கைது செய்து சிறையிலே அடைத்தது. இப்படி சிறையில் அடைக்கக்கூடிய நேரத்திலே இந்த செய்தி எல்லா முஸ்லிம்களுக்கும் எல்லா இந்திய வீர சிப்பாய்களுக்கும் பரவுகிறது, நம்முடைய சிப்பாய் வீரர்களை சக வீரர்களை ஆங்கிலேயர்கள் கைது செய்து விட்டார்களாம் என்று சொல்லி அந்த கோபத்தினால் பல சிப்பாய்கள் களத்திலே இறங்கினார்கள். எந்த சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்களோ அந்த சிறையை தரை மட்டமாக்கினார்கள். எந்தெந்த ஆங்கிலேயர்கள் எல்லாம் நமக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அந்த எல்லா ஆங்கிலேயர்களுடைய வீடுகளையும் தீயிட்டு சிப்பாய்கள் கொளுத்தினார்கள். அதுதான் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதல் இந்திய சுதந்திர போராக இருக்கிறது. பிறகு அங்கிருந்து டெல்லிக்கு கிளம்புகிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலும் இத்தகைய விளைவுகளை சொல்கிறார்கள், இந்தியாவில் என்பது நம்முடைய தேசம், இந்த தேசத்தை ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்று சொல்லி உள்ளே வந்து நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள், எனவே அவர்களிடத்திலிருந்து நாம் விடுதலையை பெற வேண்டும் என்பதற்காக எல்லா மக்கள் மத்தியிலும் சக மனிதர்களிடத்தில் இந்த உள்ளுணர்வை அந்த மக்கள் ஏற்படுத்தினார்கள். இப்படி ஏற்படுத்தக்கூடிய அந்த நேரத்திலே இன்றுதான் இஸ்லாமியர்களுடைய வரலாறு ஆரம்பமாகிறது. இப்படி பல போராட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் இந்த சிப்பாய் கழக போர் என்பது வரலாற்றிலே முதன்மையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த போராட்டத்தை வழிநடத்திய தலைவர்களில் ஒருவர் முஸ்லிம் ஒருவர், அவரின் பெயர் என்ன, இன்றைக்கு பாட புத்தகங்களிலே மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே வரலாற்று பாடங்களிலே இந்த சிப்பாய் கழக போர் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த போரை வழிநடத்தியவர்கள் முஸ்லிம்கள் என்ற செய்தி மட்டும் திட்டமிட்டு மறைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த போராட்டத்தை வழிநடத்தியவர் யார், பகதூர் ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் வீரர் அந்த போராட்டத்தை வழிநடத்தினார். மற்ற சிப்பாய்களுக்கு இருந்த கோபத்தை விட இந்த பகதூர் ஷாவிற்கு அதிகமான கோபம் இருந்தது ஆங்கிலேயரின் மீது. எதற்காக தெரியுமா, ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை அடிமைப்படுத்தக்கூடிய நேரத்திலே அந்த நாட்டிலே ஒரு பெரும் பகுதியை இந்த பகதூர் ஷா என்பவர் ஆட்சியிலே அமர்ந்திருந்தார். அந்த மாநிலத்தின் தலைவராக மன்னனாக முடிசூட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்ததற்கு பிறகு பகதூர் ஷாவிடத்தில் இருந்து தங்களுடைய கோட்டைகளை பறித்துக் கொண்டார்கள். பெரும் வசதி படைத்தவராக இருந்த அந்த பகதூர் ஷாவிடத்தில் இருந்து செல்வங்களை பிடுங்கிக்
கொண்டார்கள், குடும்பங்களை பிரித்து விட்டார்கள், அவர்களுடைய நிலப்பரிப்பை ஆங்கிலேயர்கள் பறித்துக் கொண்டார்கள். அதனுடைய விளைவு ஆங்கிலேயர்களை நாம் எதிர்க்க வேண்டும் என்ற முடிவிற்கு எல்லா நபர்களையும் இந்த பகதூர் ஷா முன்னிலையை வகித்தார். எந்த அளவிற்கு வழிநடத்தினார் என்று சொன்னால், அன்றைக்கு இருந்த இந்தியாவிலே பல சிற்றரசர்களுக்கு, அப்பொழுது மன்னர்களுடைய ஆட்சி தான் நடைபெற்றது, சில சில சிற்ற அரசர்களுக்கு சில ஊர்களில் ஆளக்கூடிய மன்னர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதுகிறார், இந்த ஆங்கிலேயர்களை நம் நாட்டை விட்டு அடித்து விரட்ட வேண்டும், எனவே இதற்காக நீங்களும் என்னோடு கை கோருங்கள், நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவோம் என்று சொல்லி பல மாநிலங்களுக்கு கடிதத்தை எழுதி அனுப்பினார். அனுப்பக்கூடிய நேரத்திலே அவர் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார், ஒரு உறுதிமொழியை அந்த மக்கள் மத்தியிலே பிரகடனம் செய்தார். அது என்ன தெரியுமா? இந்த நாட்டினுடைய விடுதலை ஒருவேளை ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து இந்த நாடு காப்பாற்றப்பட்டு இந்திய தேசம் விடுதலை அடைந்து விட்டால், இறைவனின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த நாட்டை மீண்டும் என்னிடத்தில் ஒப்படையுங்கள், நான் தானே இந்த நாட்டை ஆண்டேன், என்னிடத்திலே இந்த நாட்டை ஒப்படையுங்கள் என்று நான் உங்களிடத்தில் கேட்க மாட்டேன். எனக்கு பண ஆசை இல்லை, பதவி ஆசை இல்லை, பல மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவனாக நான் இருக்க வேண்டும் என்ற ஆசை என்னிடத்தில் இல்லை. இறைவன் வழங்கிய உரிமைகளிலே சிறந்த உரிமை, தலையான உரிமை, ஒரு மனிதனுடைய சுதந்திரம், அந்த சுதந்திரத்தையே இந்த ஆங்கிலேயர்கள் நம்மிடத்தில் இருந்து பறித்துக் கொண்டார்கள். எனவே என்னோடு போராட்ட களத்திற்கு ஒன்று இணையுங்கள், இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்கள் அடித்து விரட்டப்பட்டால் இந்திய தேசத்தை நீங்களாக ஒரு தலைவரை தேர்வு செய்யுங்கள், அந்த தலைவரின் கீழ் என்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுகிறேன். உறுதி கடிதம் எழுதினார். பல மன்னர்கள், பல சிற்றரசர்கள், எல்லா நபர்களுமே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒற்றுக்கொண்டார்கள். எல்லா நபர்களும் களத்திலே இறங்கினார்கள், பகதூர் ஷாவிற்கு உதவி செய்தார்கள். அதனுடைய விளைவு கிட்டத்தட்ட 139,807 வீரர்கள், சிப்பாய்கள், 1000 பயிற்சி பெற்றவர்கள், எல்லா நபர்களும் பகதூர் ஷாவுடைய படையிலே சேர்ந்து கொண்டார்கள். எதனால் சேர்ந்தார்கள் தெரியுமா? சேர்ந்த உடனே அந்த சிப்பாய்கள் எல்லாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் தான் சிறந்த தலைவராக இருக்கிறீர்கள், ஒரு மக்களை வழிநடத்தக்கூடிய பதவி என்பது உங்களிடத்தில் தான் இருக்கிறது, நீங்கள் பதவிக்கு ஆசைப்படவில்லை, எனவே எங்கள் எல்லா நபர்களையும் நீங்கள் வழிநடத்துங்கள், உங்களுக்கு கீழ் இருந்து நாங்கள் செயல்படுகிறோம் என்று சொல்லி சிப்பாய்கள் எல்லாரும் உறுதி சொன்னார்கள். அதனுடைய விளைவு 3 மாதத்திற்கும் மேலாக போராட்டம் நீடித்தது. இந்தியாவிலே பல பகுதிகளிலே ஆங்கிலேயர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள், முஸ்லிம்கள் இனத்தில் அந்த ஆட்சி ஒப்படைக்கப்பட்டது. குறிப்பாக பாட்னா, ஜார்க்கண்ட் என்று சொல்லக்கூடிய பல பகுதிகளிலே போராட்டம் வீரியம் எடுத்தது. வீரியம் எடுத்த எல்லா இடங்களிலும் போராட்டை வழிநடத்தியவர்கள் முஸ்லிம்கள். ஆனால் இந்த வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? முஸ்லிம்கள் போராடினார்கள் என்ற செய்தி எங்கேயாவது இடம்பெற்று இருக்கிறதா? ஒவ்வொரு ஆண்டு குடியரசு தினத்திலும் சுதந்திர தினத்திலும் நாட்டினுடைய பிரதமர் உரையாற்றுகிறார், மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் உரையாற்றுகிறார்கள். அப்படி உரையாற்றக்கூடிய நேரத்திலே இந்தியாவின் விடுதலைக்காக போராடியவர்கள் என்று சொல்லி ஒரு பெரும் பட்டியலை வாசிக்கிறார்கள். இப்படி வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் நாமும் கூர்ந்து பார்க்கிறோம், ஏதாவது ஒரு முஸ்லிமுடைய பெயர் வந்திராதா? முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டின் விடுதலைக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்ற செய்தி ஒன்றே ஒன்று வந்து விடாதா என்று சொல்லி நாமும் பார்க்கிறோம். பல ஆண்டு கழிந்து விட்டது, இந்தியா விடுதலை அடைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சுதந்திர போராட்டத்தில் கூட முஸ்லிம்களுடைய பங்கு இருக்கிறது என்று சொல்லி எந்த அரசியல்வாதிகளும் சொல்வது கிடையாது. இப்பொழுது இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே பகதூர் ஷா அவர் தலைமை தாங்கி இருக்கிறார், இவரை கொன்று விட்டார் இந்தியாவை அழித்து விடலாம், இந்தியாவில் அந்த சிப்பாய்கள் எல்லாருடைய கதைகளையும் முடித்து விடலாம் என்று சொல்லி பகதூர் ஷாவை கொலை செய்ய வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். எந்த அளவிற்கு யாரேனும் ஒருவர் பகதூர் ஷாவை உயிரோடவோ அல்லது பிணமாகவோ கொண்டு வந்தால் அவர்களுக்கு 5,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும், பகதூர் ஷாவை பிடிச்சிட்டு வாங்க அவன் தோழியை முடிச்சிருவோம் என்று ஆங்கிலேயர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். இவரும் பல்வேறு இடங்களில் முயற்சி செய்கிறார், இன்னும் வீரியமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி பதுங்கி பதுங்கி புலியை போல பாய்கிறார். ஒரு கட்டத்திலே பகதூர் ஷாவை ஆங்கிலேய அரசாங்கம் கைது செய்து சிறையிலே அடைக்கிறது. இப்படி அடைத்த அந்த நேரத்தில் கூட அந்த இடத்திலே கவர்னராக இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி அந்த பகதூர் ஷாவை சிறையிலே அடைத்ததற்கு பிறகு சந்திப்பதற்கு வருகிறார். வரக்கூடிய நேரத்திலே ஒரு தட்டை தன்னுடைய கரத்திலே ஏந்தி வருகிறான். பகதூர் ஷாவிடத்தில் அந்த ஆங்கிலேயன் சொல்கிறான், கம்பெனி சார்பாக உங்களுக்கு ஒரு பரிசு வழங்க வேண்டும் என்று இருந்தோம், ஆனால் அதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, இன்றைக்குதான் வாய்ப்பு கிடைத்தது, கம்பெனியின் சார்பாக இந்த பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த தட்டை நீட்டுகிறார். தட்டின் மீது ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளுக்கு மீது ஒரு சால்வை போர்த்தப்பட்டு இருக்கிறது. பகதூர் ஷா தன்னுடைய கரத்தால் அந்த சால்வையை எடுக்கிறார். எடுத்து
பார்த்தால் அந்த தலையிலே இரண்டு நபர்களுடைய தலைகள் இருக்கிறது. ஒன்று பகதூர் ஷாவுடைய மகன், இன்னொன்று பகதூர் ஷாவுடைய பேரன். இவர்கள் இரு நபர்களுடைய தலையையும் ஆங்கிலேய அரசாங்கம் அந்த தட்டிலே வைத்து பகதூர் ஷாவிற்கு ஒப்படைக்கிறது. ஆங்கிலேய நினைத்தான் பகதூர் ஷா அழுது விடுவார், கதறி விடுவார், ஏன்தான் இவர்களை பகைத்துக் கொண்டுமே என்று கவலை கொள்வார் என்று ஆங்கிலேயன் அந்த அதிகாரி நினைத்தான். ஆனால் பகதூர் ஷா சொன்னார், வீரமான சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என்றைக்குமே அரசர்கள் அழுவதில்லை. இப்படி போராட்டம் நடந்தால் அதிலே நாங்கள் கொல்லப்படுவோம், எங்களுடைய சொத்துக்கள் பறிக்கப்படும், எல்லாமே எங்களிடத்தில் இருந்து உரிமைகள் பறிக்கப்படும் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எனவே யாருடைய தலையை எடுத்தாலும் கவலை இல்லை என்று சொல்லி பகதூர் ஷா வீர முழக்கத்தை இடுகிறார். சும்மாவே கோபப்படக்கூடிய அந்த ஆங்கிலேயர்கள் இப்படி சொன்ன உடனே பகதூர் ஷாவை விட்டு வைக்க கூடாது என்று சொல்லி அவரை தூக்கு மேடையில் ஏற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். நீதிமன்றத்திற்கு கேஸ் வந்துருச்சு, நீதிமன்றத்தில் கேஸ் விசாரிக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்பட்டாயா என்று சொல்லும் பொழுது அவரும் ஆமாம் நான் செய்தேன் என்றது என்பதை ஒற்றுக்கொள்கிறார். ஒற்றுக்கொண்ட உடனே உன்னிடத்தில் இருந்து உன்னுடைய குடும்பத்தாரை நாங்கள் பிரித்து விடுகிறோம், இந்த நாட்டை விட்டே உங்களை நாங்கள் நாடு கடத்துகிறோம் என்று சொல்லி பகதூர் ஷாவை இந்திய நாட்டை விட்டே நாடு கடத்துகிறார்கள். பல ஆண்டு காலம் செல்வத்தோடு சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருந்த பகதூர் ஷா தன்னுடைய மரண நேரத்திலே ஒரு வாய் சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. பசிக்குது, ஆனா சாப்பாடு இல்ல. என்ன காரணம்? ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். எனவே அவருக்கு அனைத்தும் மறுக்கப்பட்டது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய கடைசி கோரிக்கையாக ஒன்றே ஒன்றை வைத்தார். என்ன தெரியுமா? நான் ஒருவேளை மரணித்து விட்டால், என்னை நாடு கடத்திட்டீங்க, ஒருவேளை நான் மரணித்து விட்டால் என்னுடைய பிணத்தை இந்திய நாட்டிலே அடக்கம் செய்வதற்கு கொஞ்சோடு இடம் கொடுங்க, ஒரு 6 அடி இடத்தை கொடுங்க, நாங்க போய் அடக்கம் ஆகிக்கிறேன், இந்தியாவிலே என்னை அடக்கம் செய்யுங்கள், அந்த நாட்டிற்காக தானே நான் போராடினேன் என்று சொல்லி பகதூர் ஷா தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் எப்படி அவர்களுடைய எல்லா கனவுகளுமே கனவாக கலைந்ததோ அதே போல அவருடைய இந்த ஒற்றை கோரிக்கையும் கனவாகவே கலைந்திருக்கிறது. அவருக்கு அனுமதி தரப்படவில்லை, அந்த இடத்திலே மரணித்து விட்டார். மரணித்த உடனே அங்கேயே அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவருடைய உடல் வேகமாக அழுகிவிட வேண்டும் என்பதற்காக. உடலை யாராச்சும் தோண்டி எடுத்துட்டா உடலும் வேகமாக இந்த நாட்டை விட்டு உலகத்தை விட்டு அழிந்துவிட வேண்டும் என்று சொல்லி அவருடைய சவப்பட்டியில் பல சுண்ணாம்பு கற்களை போட்டு அவருடைய உடலை அழுகி போக செய்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாவீரனுடைய வரலாறு யாராவது படித்திருப்போமா? இந்த சபையில் இருக்கக்கூடிய நான் இந்த வரலாற்றை படித்திருக்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? நான் ஸ்கூல்ல படித்தேன், அல்லது கல்லூரியில படித்தேன், அல்லது யாராச்சும் நியூஸ்ல சொல்லியாவது நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்லி யாரேனும் ஒருவரானாவது இந்த சபையில் இருப்பவர்களை சொல்ல முடியுமா? அந்த அளவிற்கு முஸ்லிம்களுடைய வரலாறு இந்த நாட்டை விட்டு மறைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்தியாவின் விடுதலை சுதந்திர போர் 1857 ஆரம்பமானது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னரே ஏராளமான முஸ்லிம்கள், மன்னர்கள், ஆட்சியாளர்கள் இந்த விடுதலைக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு ஒரு மாவீரன் என்று வரலாற்றிலே அறிவிக்கப்பட வேண்டிய திப்பு சுல்தானை பற்றிய வரலாறை யாராவது கேள்விப்பட்டிருப்போமா? அவரை போல ஒரு மாவீரனை இந்த தேசம் கண்டதுண்டா? எந்த அளவிற்கு 1750 இன்றைக்கு இருக்கக்கூடிய பெங்களூர்ல பிறக்கிறாரு. பிறந்த அவருடைய பிறந்ததற்கு பிறகு ஏராளமான போராட்டத்திலே கலந்து கொள்கிறார். ஆங்கிலேயர்களை அடித்து நம் நாட்டை விட்டே விரட்ட வேண்டும் என்று சொல்லி பல நபர்களோடு வீர தினமாக ஒரு புள்ளியை போல சண்டையிடுகிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர் பெங்களூரிலே இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே மைசூரிலே அவருக்கென்று ஒரு பேலஸ் இருக்குது. அந்த மாநிலத்தை, அந்த இடத்தையாவது எப்படியாவது கையிலே பழுத்து விட வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் முயற்சி செய்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு அந்த இடத்தை பறிக்க முயற்சி செய்யும் பொழுது இப்ப திப்பு சுல்தான் உள்ள இருக்கிறாரா இல்ல வெளியில போயிட்டாரா? உள்ள இருந்தா அடிக்க முடியாது, வெளியில போயிட்டாரா அடிக்க முடியும். எனவே திப்பு சுல்தான் இருக்கிறாரா வெளியே போயிட்டாரா என்ற செய்தியை அறிந்ததற்கு பிறகுதான் திப்பு சுல்தானுடைய இடத்தையே ஆங்கிலேயர்கள் நெருங்குவார்கள். அந்த அளவிற்கு ஒரு மாபெரும் வீரராக வாழ்ந்து மரணித்தவர் திப்பு சுல்தான். அந்த ஆட்சியின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிலேய அதிகாரி, ஒரு கவர்னர், லண்டனில் இருக்கக்கூடிய தன்னுடைய தலைமை பீடத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். யாருக்கு என்று சொன்னால், ரிச்சர்ட் பில்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேய அதிகாரிக்கு கடிதத்தை எழுதுகிறார். எழுதக்கூடிய முதல் வாசகம், அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய முதல் வாசகம் என்ன தெரியுமா? ஆம், அவனை கண்டு நான் அஞ்சுகிறேன்.
இந்த இடத்தில் அவனை என்று யாரை குறிப்பிடுகிறார் என்று பார்த்தால் அது திப்பு சுல்தானை குறிப்பிடுகிறார். திப்பு சுல்தானை கண்டு நான் அஞ்சுகிறேன். அவர் இருக்கும் பொழுது அவருடைய நாட்டை, அவருடைய இடத்தை எங்களால் அபகரிக்க முடியவில்லை என்று சொல்லி ஆங்கிலேயர்கள் கடிதத்தை எழுதி லண்டனில் எழுதுகிறார்கள், லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வீரதீரமாக போராடிய திப்பு சுல்தானுடைய வரலாறு நம்மை எத்தனை நபர்களுக்கு செய்தியாக வந்திருக்கிறது, எத்தனை நபர்கள் பள்ளிக்கூடத்தில் படித்திருப்போம். இன்னும் திப்பு சுல்தான் எந்த அளவிற்கு என்று சொன்னால், பல மன்னர்கள், பல 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 அதிகாரிகள் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட ஆங்கிலத்தில் துப்பாக்கிகள் இருக்கிறது, பெரும் பெரும் கருவிகள் இருக்கிறது. அதன் மூலமாக ஒரு நபர் வந்தாலும் 100 நபர்களை சுலபமாக அழிக்க முடிகிறது. அந்த அளவிற்கு இந்திய வீரர்களிடத்தில் ஆயுதங்கள் இல்லை, பல நவீன சாதனங்கள் இல்லை. வெறும் கத்தியை கொண்டு, கற்களை கொண்டு, ஈட்டிகளை கொண்டு, அம்புகளை கொண்டே ஆங்கிலேயர்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் திப்பு சுல்தான் ஒரு முடிவு எடுக்கிறார், இப்படியே நாம் போரிட்டால் நம்மளால் வெல்ல முடியாது, ஆங்கிலேயர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய அதே ஆயுத பலம் நம்மிடத்திலும் இருந்தால் மட்டும்தான் நம்மால் எதிரிகளை வீழ்த்த முடியும் என்பதை புரிந்து கொண்டு ஒரு மிக பெரும் ஆயுதத்தை உருவாக்குகிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இங்கு இறந்து கொண்டே 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எதிரியை அடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஒரு விண்போலை, ஒரு ராக்கெட்டை அவர் உற்பத்தி செய்கிறார். இந்த செய்தி கூட நமக்கு எப்படி தெரியுமா வருது? அப்துல் கலாம் இருக்காருல்ல, எல்லா நபர்களுமே படிச்சிருக்கோம். அந்த அப்துல் கலாமே இங்கிருந்து அமெரிக்காவிற்கு செல்கிறார் ஒரு வேலை விஷயமா. அப்பொழுது நாசா என்ற பகுதியிலே திப்பு சுல்தானை பற்றிய ஒரு செய்தி இருக்குது. அந்த நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலே வெளியிலே ஒரு பெரிய போட்டோ, என்னன்னு பார்த்தா ஆங்கிலேயர்களை அடிக்கக்கூடிய வகையில் ஒரு மனிதர் தன்னுடைய ஏவுகணை, ஒரு பீரங்கியை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிடும்படி ஒரு போட்டோ இருக்குது. அப்துல் கலாம் கேட்கிறார், யார் இவரு? கீழே இந்தியான்னு போட்டிருக்கேன், இவர் யாரு என்று கேட்கும் பொழுது அந்த நாசாவில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், இவர்தான் திப்பு சுல்தான், இவர்தான் திப்பு சுல்தான், இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய வீரர். இவருடைய அந்த அடிப்படையான அந்த ஆயுதங்களை வைத்துதான் இன்றைக்கு நாங்கள் பெரும் பெரும் ராக்கெட்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இங்கு இருந்து கொண்டே பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரியை கூட வீழ்த்த முடியும் என்ற அடிப்படையான விஷயத்தை திப்பு சுல்தானுடைய ராக்கெட்டை வைத்துதான் நாங்கள் கண்டுபிடித்தோம் என்று சொல்கிறார்கள். சொன்ன உடனே அங்கு இருந்து இந்தியாவிற்கு வந்த அப்துல் கலாம் தன்னுடைய அக்னி சிறகுகள் என்ற சுயசரித புத்தகத்திலே எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், இந்த தேசம் மறைந்த ஒரு மாவீரனை, இந்த தேசமே மறைந்து விட்டது, மறைக்கப்பட்டு விட்டது, அந்த தேசமே மறைந்த ஒரு மாவீரனை இந்த உலகத்திலே ஏதோ ஒரு பகுதியிலே மாவீரனாக போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார், அவர்தான் நம்முடைய நாட்டின் விடுதலை தந்தை திப்பு சுல்தான் என்று அப்துல் கலாம் தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். இப்படி மகாத்மா காந்தி அவர் தன்னுடைய யங் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையிலே அவரும் இந்த செய்தியை எழுதுகிறார். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்திலே திப்பு சுல்தானுடைய மரணம் எப்படி நடக்குது தெரியுமா? ஒவ்வொரு வீரனையுமே எதிரிகளால் வீழ்த்த முடியாது என்பதற்கு சிறந்த உதாரணமாக திப்பு சுல்தானுடைய வரலாறு இருக்கிறது. திப்பு சுல்தானோடு இருக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர்கள் ஆங்கிலேயர்களிடத்தில் காசை பெற்றுக்கொண்டு அல்லது பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டு இந்த திப்பு சுல்தானின் கதையை முடியுங்கள் என்று சொல்லி ஆங்கிலேயர்கள் சொன்னதின் அடிப்படையில் திப்பு சுல்தானுடைய உயிரை அவர் பறிக்க நினைக்கிறார். எப்படி என்று சொன்னால், திப்பு சுல்தான் தன்னுடைய கோட்டைக்குள் இருக்கக்கூடிய நேரத்திலே ஆங்கிலேயர்கள் படையெடுத்து வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்திலே திப்பு சுல்தானோடு இருக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர்கள் அந்த திப்பு சுல்தானுடைய கோட்டையினுடைய வாசலின் கதவை திறந்து விடுகிறார்கள். யாராலுமே அவ்வளவு சீக்கிரம் கோட்டைக்குள்ள வந்து எதிரிகள் வீழ்த்த முடியாது. ஆனால் அந்த கோட்டையின் கதவை திறந்து வைத்த உடனே வெளியிலே இருந்த ஆங்கிலேயர்கள் பல குதிரைகளிலே, பல கருவிகளின் மூலமாக கோட்டைக்குள் நுழைகிறார்கள். நுழைந்து விட்டு திப்பு சுல்தானை கொலை செய்ய வேண்டும் என்று வெளியோடு வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்திலும் திப்பு சுல்தானோடு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில தளபதிகள், போர் தளபதிகள் சொல்கிறார்கள், திப்பு சுல்தான் அவர்களே, ஆங்கிலேயர்கள் உங்களின் தலைக்குதான் குறி வைக்கிறார்கள், உங்களை கொன்று விட்டால் எங்களை சுலபமாக அழித்து விடலாம், இந்த இடத்தை அவர்கள் அபகரித்து விடலாம், இந்த இடத்திலே தங்களுடைய ஆங்கில கொடியை நட்டு விடலாம் என்று சொல்லி ஆங்கிலேயர்கள் ஆசைப்படுகிறார்கள். எனவே திப்பு சுல்தான் அவர்களே, இங்கு இருந்து பின்வாசல் வழியாக ஓடிவிடுங்கள், இன்னொரு இடத்திலே நாம் சந்திப்போம் என்று சொல்லி அந்த அமைச்சர்கள், அந்த ராணுவ தளபதிகள் திப்பு சுல்தான் இடத்தில் சொல்லும் பொழுது திப்பு சுல்தான் சொல்கிறார், ஆட்டு மந்தையா 2 ஆண்டுகள், ஆட்டு மந்தையா 200 ஆண்டுகள் ஒளிந்து வாழ்வதை விட 2 நாள் வாழ்ந்தாலும் சிங்கம் போல வாழ்ந்து மரணிப்பது சிறந்தது. ஆடு மாதிரி ஒளிஞ்சி ஒளிஞ்சி 200 ஆண்டு 300 ஆண்டுலாம் வாழ வேண்டாம், 2 நாள் வாழ்ந்தாலும் சிங்கம் போல வாழ வேண்டும் என்று சொல்லி
திப்பு சுல்தான் வெளியே செல்கிறார். செல்லக்கூடிய நேரத்தில் திப்பு சுல்தான் கொலை செய்யப்படுகிறார். இந்த அளவிற்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்த ஒரு மாவீரனை பற்றிய வரலாறு நமக்கு சொல்லப்பட்டதா? எதனால் மறைக்கப்பட்டது? இந்த தலைப்பு எதற்காக எனக்கு வழங்கப்பட்டது? இவர்கள் திட்டமிட்டு முஸ்லிம்களுடைய வரலாறுகளை மறைத்து விட்டார்கள். இந்த செய்தி இந்து சகோதரர்களுக்கு தெரிந்தால், கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு தெரிந்தால் இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்களை விரட்ட முயற்சிப்பார்களா? இந்தியாவின் விடுதலைக்கு முஸ்லிம்கள் தான் முன்னோடியாக இருந்தார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு அடித்து விரட்டுவதற்கு இந்து சகோதரர்கள் ஒத்துழைப்பார்களா? யாரும் விடமாட்டார்கள். எனவே இந்த தேசத்திலிருந்து இவர்களுடைய வரலாறு மறைக்கப்பட வேண்டும். இந்த முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தை வழிநடத்திய பகதூர் ஷா அவருடைய கல்லறை, அவர் எங்கே மரணிக்கப்பட்டார் என்ற செய்தி யாருக்கும் தரப்படவில்லை. எந்த பத்திரிகைகளும் வெளிவராத அளவிற்கு ஆங்கிலேய அரசாங்கம் முயற்சி செய்தது. எனவே அவருடைய இறப்பு செய்தியை கேட்டறிஞ்ச பகதூர் ஷாவின் ஒரு சில நபர்கள் மட்டும் ஒரு இடத்திலே கல்லறையை உருவாக்குகிறார்கள். கல்லறையை உருவாக்கியதற்கு பிறகு அந்த இடத்திலே காங்கிரசின் மூத்த தலைவராக, முன்னாள் தலைவராக இருந்த ராஜீவ் காந்தி அந்த இடத்திற்கு செல்கிறார். பகதூர் ஷாவுடைய கல்லறைக்கு செல்கிறார். சென்று விட்டதற்கு பிறகு அந்த பகதூர் ஷாவினுடைய கல்லறையிலே ஒரு சில வாசகத்தை எழுதி வைக்கிறார். என்ன வாசகம்? அவர் போனதுக்கு அப்புறம் அந்த செய்தி பிரபல்யமா ஆனது. என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்கும் இந்த சுதந்திரம் என்பது உன்னுடைய தியாகத்தால் உதித்தது. நீ போராட விட்டால், நீ போராடாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் சுதந்திரமாக இந்திய தேசத்திலே வாழ்ந்திருக்க முடியாது என்று சொல்லி ராஜீவ்காந்தி சொன்னார் என்று சொன்னால், அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரும் தலைவராக, ஒரு வீரனாக இந்த திப்பு சுல்தான் வாழ்ந்து மரணித்திருக்கிறாரா இல்லையா? இவருடைய வரலாறுகளை பாடத்திட்டங்களில் கொண்டு வந்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் செய்தார்களா? மறைத்தார்கள். அதே போல மற்றொரு வீரனாக இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு முன்பே ஆங்கிலேயர்கள் எதிர்த்த திப்பு சுல்தானுடைய காலத்திலே வாழ்ந்த இன்னொரு வீரர் யார் என்று பார்த்தால், மருதநாயகம் கான் சாஹிப் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய மருதநாயகம் என்ற இவரும் இந்தியாவிற்கு சுதந்திரத்திற்காக ஏராளமான போராட்டங்களை முன்வைத்தார். எந்த அளவிற்கு சென்று சொன்னால், சதாம் ஹுசைனை கொலை செய்வதற்கு அமெரிக்க அரசாங்கம் எந்த அளவிற்கு பொருளாதாரத்தை செலவு செய்ததோ அதே அளவிற்கு அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் இந்த மருதநாயகத்தை கொலை செய்வதற்காக ஆங்கிலேய அரசாங்கம் பரிசுகளை அறிவித்தது. எதனால் அந்த அறிவிப்பு? மருதநாயகத்தின் மீது உள்ள பயம். இவர் இருந்தால் இவர் நம்மை சும்மா விடமாட்டாரு, இவர் நம்மை கொலை செய்து விடுவார், ஆங்கிலேயர்களை இந்தியாவை விட்டு அடித்து விரட்டி விடுவார்கள் என்ற செய்தி ஆங்கிலேயர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி கூட நமக்கு எப்படி வந்துச்சு? நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க முடியுமா? அதை மறைச்சிட்டாங்க. எப்படி வந்தது? சமீபத்திலே இந்த திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய கமல்ஹாசன், எல்லாருக்கும் தெரியும் தானே, அவர் இங்கு இருந்து கொண்டு செல்கிறார், ஒரு சில புத்தகங்களை படிக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பல திரைப்படங்களை எடுக்கக்கூடிய அவர், கமல்ஹாசன் என்று சொல்லக்கூடிய அவர், இன்னொரு திரைப்படத்தை நாம் எடுக்கணும், அந்த திரைப்படம் எதை ஒட்டி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களை பற்றிய, உண்மை வீரர்களை பற்றிய வரலாறாக அது இருக்க வேண்டும். யார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து அதிகமாக போரிட்டது என்ற கதையை நாம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி பல புத்தகங்களை புரட்டுகிறார், பல விஷயங்களை படிக்கிறார். படிக்கக்கூடிய எல்லா நேரத்திலும் இது அனைத்துமே கமல்ஹாசன் சொன்ன பேட்டி. அவர் சொல்றாரு, நான் பல புத்தகங்களை படித்தேன், பல செய்திகளை படித்தேன், ஆனால் நான் படிக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே எப்படிப்பட்ட வரலாறை நான் கண்டிருக்கேன் தெரியுமா? ஒருவர் எந்த மதத்திலே இருக்கிறாரோ, அந்த மதத்திலே அவர் எந்த சாதியிலே இருக்கிறாரோ, அந்த சாதி ஆளுதான் அதிகமாக போராட்டத்தை நடத்தினார். இவன் இந்த சாதிக்காரரா? இவர் எழுதியிருக்கிற புக்கை எடுத்து பார்த்தா இவர் சாதிக்காரர்தான், ஆங்கிலேயர்கள் அடித்தது போல வரலாறு. இன்னொரு சாதிக்கார அவன் புக்கை எழுதியிருக்க, அந்த புக்கை எடுத்து பார்த்தா அந்த சாதிக்கு கீழே இருந்தவர்கள்தான் ஆங்கிலேயரே கொன்றவன். இப்படி எல்லாம் வரலாறை மாற்றி மாற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள். உண்மையான வரலாறுகளை நம்மால் எடுக்க முடியாது போல என்று ஒரு மனநிலைக்கு வந்ததற்கு பிறகு இங்கு இருந்து லண்டனுக்கு செல்கிறார். அவர்கள் தானே நம்மை ஆட்சி செய்தார்கள், அவர்கள் தானே நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள், எனவே அவர்களிடத்திலே செல்வோம், அவர்களிடத்தில் கேட்போம், உங்களை அதிகமாக இந்தியாவில் நீங்கள் ஆட்சி செய்யும் பொழுது உங்களை அதிகமாக அச்சுறுத்தலுக்கு ஏற்படுத்தியவர் யார், ஒரு பட்டியல் இருந்தா கொடுங்க, யார் உங்களை அதிகமாக எதிர்த்தது, யாரால் உங்களுக்கு அதிகமாக பிரச்சனைகள் ஏற்பட்டது என்ற ஒரு லிஸ்ட கொடுங்கன்னு கேட்கிறாரு. கேட்கும் பொழுது அந்த நாட்டின் மகாராணி அவங்க ஒரு கடிதத்தை கொடுக்கிறாங்க, இவரெல்லாம் தான் எங்க இந்தியாவில நாங்க ஆட்சி செய்யும் பொழுது ரொம்ப குறைச்சல் பண்ணவனுங்க, இவனங்களாலதான் ஒழுங்கா எங்களால் ஆட்சியை ஒழுங்கா அடிமைப்படுத்தவே முடியல, அந்த அளவிற்கு குறைச்சல் கொடுத்தவனுங்க அப்படின்னு ஒரு வரலாறு ஒரு லிஸ்ட கொடுக்கறாங்க. அதுல யாருடைய பெயர் இருக்குதுன்னு பார்த்தா இந்த மருதநாயகத்துடைய பெயரும் இருக்கு.
உடனே இந்த சரி இந்த வீரரை பத்தின ஒரு படத்தை எடுத்துருவோம் என்று சொல்லி அங்கிருந்து இந்தியாவிற்கு வராரு. அந்த படப்பிடிப்பினுடைய ஆரம்ப நாளிலே அந்த லண்டன் மகாராணியை அழைத்து வந்து அந்த பூஜையை நடத்துகிறார். அந்த நேரத்துலதான் மக்களுக்கு செய்தியே கிடைக்குது, இந்த ஆள் எதுக்கு சம்பந்தமே இல்லாம அங்கிருந்து ஆளை கூட்டிட்டு வந்து பட பூஜையை நடத்துறாரு அப்படின்னு பார்த்தா, அதற்கு பிறகுதான் அவர் பேட்டி கொடுக்கிறார், இந்த மாதிரி நான் ஒரு வரலாற்று படத்தை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், முயற்சி செய்தேன், பல புத்தகங்களை திரட்டினேன், ஆனால் எங்குமே உண்மையான வரலாறு சொல்லப்படவில்லை. எனவே நான் லண்டனிற்கு சென்று நம்மை அடிமைப்படுத்தி இருப்பவர்களிடத்திலே வரலாறை கேட்டேன், அவர்கள் கொடுத்தார்கள், அதுதான் கான்சாயின் பரதநாயகம். பரதநாயகம் அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு படத்தை எடுத்தார். இந்த அளவிற்கு மருதநாயகத்தை அந்த ஆங்கிலேயர்களே எனக்கு இவன் தான் குடைச்சல் கொடுத்தான் என்று சொல்லி ஒரு ஆங்கிலேயர்களே சொல்கிறார்கள் என்றால், எந்த அளவிற்கு அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டு இருப்பார். அவருடைய மரணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் கூட எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, திப்பு சுல்தானை போல இவரையும் எந்த ஆங்கிலேயர்களால் நெருங்க முடியவில்லை, இவரை கொலை செய்ய முடியவில்லை. இவர் ஒரு நேரத்திலே தன்னுடைய கோட்டைக்குள் தொழுது கொண்டிருக்கிறார். முஸ்லிம் மன்னர்ல தொழுவனோல தொழுதுகிட்டு இருக்கிறாரு. தொழுகும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் காவலாளிகளாக இருப்பவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுதே அவரை கைது செய்து அந்த நாட்டை விட்டு வெளியே கொண்டு வருகிறார்கள். இவர் மதுரையை ஆண்டு கொண்டிருந்தார். மதுரையிலிருந்து வெளியிலே நாடு கடத்தப்படுகிறார். அங்கு இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்படுகிறார். கைது செய்ததற்கு பிறகு மருதநாயகத்தை விசாரிக்கிறார்கள். இவரை உயிரோடு நாம் விட்டு வைக்க கூடாது என்று சொல்லி அவரை தூக்கு மேடையிலே ஏற்றுகிறார்கள். தூக்கில தொங்க விடப்படுகிறார். தொங்கவிட பட்டு இருந்தாலும் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட செய்திகள் எதையும் நாம் மிகைத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. தூக்கு கயிறிலே தொங்க விடப்படும் பொழுது அவருடைய உயிர் அந்த உடலை விட்டு பிரியல. என்ன காரணம்? மேஜிக் எல்லாம் பண்ணாலும் அப்படிலாம் கிடையாது. அந்த நாட்டில் அப்பொழுது இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் பல மூச்சு பயிற்சிகள், பல போர் கலைகளை எல்லாம் தெரிந்து வைத்தவர்கள். இவரு அந்த மூச்சை பிடிச்சு டம் பிடிச்சு வைக்கிறதுல வித்தக்காரரு. இவரை தூக்கு கையில தொங்க விட்ட உடனே பல மணி நேரங்கள் கழிகிறது. தூக்கு கையில இருந்து இறக்குறாங்க, இவர் மரணிக்கல, சாவாம கிடக்கிறாரு. கொஞ்ச நேரம் போகுது, திருப்பி தூக்கு கையில ஏத்து தொங்க விட இரண்டாவது முறை முயற்சி செய்கிறார்கள். மீண்டும் தூக்கு கையில தொங்க விடப்படுகிறார். தொங்க விட்டதற்கு பிறகு மீண்டும் கயிற்றில் இருந்து கலட்டப்படுகிறார். மீண்டும் அவருடைய உயிர் உடலை விட்டு பிரியவில்லை. இப்படி தொடர்ந்து அவருடைய உயிரை பறிக்க வேண்டும் என்று ஆங்கில அரசாங்கம் முயற்சி செய்தாலும் அவருடைய உயிர் அவருடைய உடலை விட்டு பறிக்கப்படவில்லை. பிறகு ஒரு பாதி நேரத்திற்கு மேலாக, ஒரு அரை நாளுக்கு மேலாக அவருடைய உடல் தொங்க விடப்படுகிறது. பிறகுதான் அவருடைய உயிர் அவருடைய உடலை விட்டு பிரிகிறது. பிரிந்த உடனே அவரை அடக்கம் செய்கிறார்கள். செய்ததற்கு பிறகும் ஆங்கில அரசாங்கத்திற்கு ஒரு கோபம், பொதுச்சவண்டப்பும் எந்திரிச்சு வந்துட்டானா, தூக்கு கையில தொங்க உடனே உயிரோடு வந்துட்டான், புதைத்ததற்கு பிறகு மீண்டும் எழுந்து வந்து விட்டால் என்ன செய்வது? உடனே புதைத்த இடத்தை நோண்டுகிறார்கள். அவருடைய தலையை தனியாக, கைகளை தனியாக, உடல்களை தனியாக, எல்லா உடல் உறுப்புகளையும் கழட்டுகிறார்கள். எல்லாத்தையும் வெட்டி எடுக்கிறார்கள். எடுத்ததற்கு பிறகு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே அவருடைய உடல்கள் அடக்கம் செய்யப்படுகிறது. தலை ஒரு இடம், கை ஒரு இடம், கால் ஒரு இடம் என்று சொல்லி எல்லா இடத்திலுமே அவருடைய உடல்கள் புதைக்கப்படுகிறது. இன்றைக்கும் மதுரையிலே, மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய சம்பட்டிபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல அவருடைய வீடு, அவருடைய கோட்டை இருந்த இடத்திலே அவருடைய உடல் புதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவிற்கு அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய கோட்டையும் ஆங்கில அரசு தகர்க்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வீரன் வாழ்ந்தான் என்ற வரலாறு இருக்கக்கூடாது என்பதற்காக அதையும் ஆங்கில அரசாங்கம் தகர்த்தெறுகிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட வீரனுடைய வரலாற்று செய்திகளை நமக்கு சொல்லித்தர வேண்டுமா, கூடாதா? ஆனால் யார் யாருடைய வரலாற்றையோ சொல்லி இருக்கிறார்கள். இவர் இந்த போராட்டத்தை ஈடுபடுத்தார். அதிகமாக சொல்லக்கூடிய பாடத்திட்டங்கள் யார்? இந்த கட்டபொம்மன், எல்லாமே கேள்விப்பட்டிருவோம்ல, கட்டபொம்மன் எல்லாரும் படிச்சிருப்போம். இவர் தான் அதிகமா போராடினவரு. ஆங்கிலேயர்களை எதிர்த்து பல வீர வசனங்களை பேசியவர். என்றெல்லாம் கட்டபொம்மனை பற்றி நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இந்த கட்டபொம்மன் எப்படிப்பட்ட ஆளு, அவர் எதனால் இந்த அளவிற்கு அவர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள் என்று சொன்னால், ஆங்கில அரசாங்கம் பல நபர்களுக்கு, மக்களுக்கு ஒரு வரி பணத்தை விதித்திருந்தது. நீங்க எல்லாம் வரி கட்டணும், இன்னைக்கு கொள்ளையடிக்கிறாங்க ஜிஎஸ்டி என்ற பேர்ல. அந்த மாதிரி அன்னைக்கு அடிமைப்படுத்தியிருந்த ஆங்கிலேயர்கள் நம்மிடத்தில் வரி பணத்தை வாங்கி கொண்டிருந்தார்கள். அந்த வரி பணத்தை கேட்கக்கூடிய நேரத்திலே அந்த ஆங்கிலேயர், அவன் பேர் என்னன்னா ஜாக்சன் தோய், அவன் கிட்ட போயிட்டு, அவன் கோட்டைக்குள்ளேயே போயிட்டு அவனுக்கு முன்னாடியே நின்றுகிட்டு கட்டப்பன் வசனத்தை பேசினாராம். என்ன வசனம் எல்லாருக்கும் தெரியும். என்ன வசனம் பேசினாரு? மந்தல் அழைத்து கொடுத்தாயா, மாமனா மச்சானா, மானம் கேட்டவனே,
இப்படி ஒரு வீரதினமான ஒரு வசனத்தை அவர் மக்கள் மத்தியிலே பேசினார், அந்த மன்னர் மத்தியிலே பேசினார். எனவே இவர்தான் பெரிய வீரர். பார்த்தீர்களா, எங்களுடைய வீரரை ஒரு மன்னரிடத்தில், ஒரு ஆட்சியாளரிடத்தில், ஒரு ஆங்கிலனிடத்தில் வீரதீரமாக வசனம் பேசியிருக்கிறாரே, இவர் அல்லவா வீரர் என்று சொல்லி அவருடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையான வரலாறை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார், வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட உண்மை என்ன தெரியுமா? அந்த கட்டபொம்மன் வாழக்கூடிய காலத்துல மரணிக்கிற வரைக்கும் அந்த ஜாக்சன் துறை கிட்ட போய் பேசினாரே, அப்படிப்பட்ட நிகழ்வே நடக்கல. ஜாக்சன் துறைய இந்த கட்டபொம்மன் நேரில் பார்த்ததே கிடையாது அவர் வரலாற்றுல. இந்த அளவிற்கு இப்படிப்பட்ட கோழைகளுடைய வரலாறு எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் இவனை எப்படி பிடிச்சாங்கன்னு பார்த்தா, புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. வீரன் தானே சொல்றாங்க, ஆனா இப்படிப்பட்ட மனிதர் எப்படி கைது செய்யப்பட்டார் என்று பார்த்தால், புதுக்கோட்டையிலே ராஜாவாக இருந்த அவர் அந்த ஆங்கிலருக்கு கடிதத்தை கொடுக்கிறாரு, ஏன் நாட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டானே, ஏன் ஆட்சி பகுதியில வந்து ஒளிஞ்சுக்கிட்டானே, இவனை வச்சுக்கிட்டு நம்மள ஏதாச்சும் கைது செய்து விடுவார்கள் என்று சொல்லி புதுக்கோட்டை மன்னர் அந்த கடிதத்தை ஆங்கிலர்கள் எல்லாம் தகவல் சொல்றாரு, கட்டமை என்கிட்டதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான், வந்து அவனை புடிச்சிட்டு போங்க. அப்ப அதிகமா பேச்சு வழக்கு கூட சொல்லுவாங்க, கட்டப்படை காட்டி கொடுத்த எட்டப்பன் வரலாறுகளாக முதல் சுதந்திர போராட்டத்திற்கு போராடிய வீரர்களாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது அனைத்துமே எதுவுமே பொய்யல்ல, பல நபர்கள் போராடினார்கள், ஆனால் அது அனைத்திலுமே அதிகமான போராட்டத்தை நடத்தியவர்கள் முஸ்லிம்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் அவன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சகோதரர் NPR, NRC